இது மகிமை நேரம். ஆண்டவர் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைகற்ற பரிசுத்த நாமத்தில் இந்த மகிமை நேர நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் இந்த நண்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நம் விசுவாச வீரர்களை குறித்து நாம் தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் எண்ணாகமத்தின் புஸ்தகம் 13:29-31 வரைக்கும் நம்ம ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அதே போன்ற எண்ணாகமத்தின் புஸ்தகம் 14:6-9 வரைக்கும் நாம் பார்க்கலாம். முதலாவதாக எண்ணாகமத்தின் புஸ்தகம் 13:29-31 வரை நான் உங்களுக்காக அதை வாசிக்கிறேன். அமிலேக்கியர் தென்புறமான தேசத்திலே குடியிருக்கிறார்கள். ஏத்தியரும் எபூஷியரும் எமோரியரும் மலைநாட்டில் குடியிருக்கிறார்கள். கானானியர் கடலருகையும் யோர்தான் நண்டையிலும் குடியிருக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது காலேப் மோசே கும்பதாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்றான். அவனோட கூட போய் வந்த மனிதரும், நாம் போய் அந்த ஜனங்களோடு எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கலும் பலவான்கள் என்றார்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிரவியான ஏனாக்கின் குமாரனாகிய ராட்சிதரை கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தியை பரம்ப செய்தார்கள். இங்கே மோசே இஸ்ரவேல் ஜனங்கள் சுதந்திரித்துக் கொள்ள போகிறதான அந்த தேசத்தை, இன்னைக்கு இருக்கு பாருங்க இந்த இஸ்ரவேல் தேசம், அந்த தேசத்தை சுற்றி பார்க்கும்படி மோசே அனுப்புகிறார். அதிலே யோசுவாவும் காலேபும் இருவர், காலேப் யோசுவாவும் கூட போறார். அது 14 நமக்கு வாசிச்சா தெரியும். அப்போ காலேப் ஜனங்களை கையமர்த்தி சொல்ற அந்த தேசம் நல்ல தேசம், ஈஸியா நம்ம சுதந்திரித்துக் கொள்ளலாம். ஆனா கூட போன மனுஷர் சொல்றாங்க, இல்லை இல்லை, அந்த தேசம் தன்னுடைய ஜனங்களை பச்சிக்கிற தேசம், ராட்சிதர் இருக்கிறாங்க, ஏனாக்கின் குமாரர் இருக்கிறாங்க அவங்க ராட்சிதர்கள். அது மட்டும் இல்லை, அந்த தேசத்தில் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க பாருங்க, ஏத்தியர் இருக்கிறான், எபூசியர் இருக்கிறான், எமோரியர் இருக்கிறான், கானானியர் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் பயங்கரமான நாட்கள். அவங்களுக்கு முன்னால் நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம், அவங்கள ஜெயிக்கிறது கஷ்டம், அவங்கள ஜெயிக்க முடியாது. ஆனால் காலேப் சொல்கிறான், இல்லை இல்லை, எளிதாக ஜெயித்து விடலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் கரைந்து போனார்கள், இவங்க துர்ச்செய்தியை பரப்புறதுனால கரைந்து போனார்கள். 14:6-9 வரைக்கும் வாசிக்கிறேன். தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுபாவும் எப்புனீனின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இஸ்ரவேல் புத்திரின் சமஸ்த சபையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம், கர்த்தர் நம்மில் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்தில் நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிறதான அந்த தேசத்தை நம்ம கொடுப்பார். கத்தரகுரமாய் மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று, கத்தனமோடு இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். இங்க யோசுவாவும் காலேபும் சொல்றாங்க, கத்தனமோடு கூட இருக்கிறார், அவங்களுக்கு எதுக்கு பயப்படணும், அவங்க பார்க்கறதுக்கு ராட்சிதர போல இருக்கிறாங்க, பார்க்கறதுக்கு பெரிய மனுஷரை போல இருக்கிறாங்க, நம்மோடு கூட இருக்கிறது கத்தர், நம்மோடு கூட இருக்கிறது கத்தர், அவர் நமக்கு அந்த தேசத்தை கொடுப்பாரு. அவர் நமக்கு அந்த தேசத்தை கொடுக்காருன்னு முடிவு பண்ணா, கத்தர் நமக்கு அந்த தேசத்தை கொடுக்காருன்னு முடிவு பண்ண பிறகு அந்த தேசத்தை அல்லது நமக்கு கொடுக்கணும்னு கத்தர் விரும்புகிற தேசத்தை யாரால தடுக்க முடியும், யார் அதை தடுத்து நிறுத்த முடியும்? அந்த தேசத்தை நமக்கு கொடுக்க போகிறது கர்த்தர், அவரெல்லாம் அந்த தேசத்தை நமக்கு கொடுக்க போறாரு. அந்த தேசத்தை கொடுக்க போற நம்முடைய ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் அல்லவா நமக்கு அந்த தேசத்தை கொடுக்க போகிறாரு. அதை தடுத்து நிறுத்துபவன் யார், யாரால் அதை தடுத்து நிறுத்த முடியும்? ஆனால் நீங்க பயப்படாதீங்க,
பயப்படாதீங்க, நம்மோடு கூட கத்தர் இருக்கிறார். அவங்கள எளிதாக நம்ம வெற்றி பெற்று விடலாம், அவங்கள ஈஸியாக நம்ம வெற்றி பெற்று விடலாம், அவங்கள எளிதாக நாம் ஜெயித்து விடலாம். என கூட இருப்பது கத்தர், கூட இருப்பது நம்முடைய ஆண்டவர். ஆகவே அவர்களை ஈஸியாக நாம் வெற்றி பெற்று ஜெயித்து விடலாம், அவங்களை ஈஸியாக நாம் வெற்றி பெற்று விடலாம். இங்கே பயப்படாதீங்க, ஆனால் கத்தருக்கு உரதம் மாத்திரம் கலகம் பண்ணாதீங்க. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக முறை சோர்வு வந்துடும், விசுவாசத்தில் சோர்வு வந்துடும். இவ்வளவு ஜெபிக்கிறேனே, இவ்வளவு இலவாசிக்கிறேனே, ஆண்டவருடைய பாதத்திலவா நான் காத்திருக்கிறேன், கத்தருடைய பாதத்திலவா நான் காத்திருக்கிறேன். ஏன் என்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கலை? ஏன் என்னுடைய வாழ்க்கையில் அதிசயம் நடக்கலை? கத்தர் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் அற்புதத்தையும் அதிசயத்தையும் கத்தர் ஏன் செய்யலை? நான் ஜெபிக்கத்தானே செய்கிறேன், விசுவாசமாக தானே இருக்கிறேன், ஏன் நடக்கலை? ஏன் என்கிற கேள்விக்குரியவனுடைய வாழ்க்கையில் வந்தாலே அற்புதம் நடக்காது. இங்கே யோசுவாவும் காலைப்பும் இந்த பெரிய ஜனங்களை பார்க்கல, அவங்க பார்வைக்கு வெட்டுக்கிளி மாதிரி தெரிஞ்சாங்க. ஏன்னா இவங்க அந்த ஜனங்களை பார்க்கலாம் பெரியவராக கத்தரை பார்த்தாங்க, கத்தரை பெரியவராக பார்த்ததுனால அந்த ஜனங்கள்லாம் சாதாரண ஆள் மாதிரி இவங்களுக்கு தெரிஞ்சாங்க. ஆனால் இந்த கூட போன ஜனங்கள் ஜனங்களை தான் பார்த்தான், கத்தரை பார்க்கல, அவரை விட்டுட்டான். இந்த ஜனங்களை தான் பார்த்தான், கத்தரை பார்க்கல, கத்தரை விட்டுட்டான். ஆனால் இந்த யோசுவாவும் காலைப்பும் கத்தரை பார்த்தாங்க, ஜனங்களை பார்க்கல. கத்தரை பார்த்ததுனால இவங்கள சாதாரண ஆள் மாதிரி தெரிஞ்சது. பேதுரு, அப்போஸ்தலனாக இருக்கிற பரிசுத்த பேதுரு, இயேசு கிறிஸ்து நாலாம் ஜாமத்தில் கடல் மேல் நடந்து வருகிறார். சீஷர்கள் ஆவேசம் ஆவேசங்கிறான். பயப்படாதப்பா, நான் தான், பயப்படாத, நான் தான் வர்றேன் கடல் மேலே நடந்து. பேதுரு சொல்கிற ஆண்டவரே, நீராயாகில் கடல் மேல் நடந்து வருவதுக்கு அதிகாரம் கொடு, வாப்பா கடல் மேல் நடந்து வா. பேதுரு நடந்து போகிறான், நடந்து ஆண்டவரையே பார்த்து போயிட்டு இருக்கான். திடீர்னு அல்ல அதிகமான கடலை பார்க்குறான், மூழ்க ஆரம்பித்தான். அண்டவரே அமிழ்ந்து போகிறேன், தூக்கி விட்டு சொல்ல, அற்ப விசுவாசி ஏன் சந்தேகப்பட்டேன்? இதுவரைக்கும் என்ன பார்த்தா நடந்து வந்துக்கிட்டு இருந்த, இதுவரைக்கும் என்ன தானே பார்த்து நீ நடந்து வந்துக்கிட்டு இருந்த, அழகாக வந்துக்கிட்டு இருந்தெல்லாம் திடீர்னு அழகையை பார்த்த உள்ளே போயிட்டேன். அநேக பேர் வாழ்க்கையில் இயேசுவை பார்த்தே ஓடிக்கொண்டிருக்கிறேன்னா, திடீர்ந்து உலகத்தை பார்க்கறதுனால தான் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை. திடீர்னு உலகத்தை பார்க்கறதுனால தான் நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் ஷேக் ஆகுது. அவரை பார்த்து ஓடிக்கிட்டே இருந்துச்சுன்னா விசுவாசம் ஷேக் ஆகாது. ஏன்னா நாம் பார்த்து நடந்து கொண்டிருக்கிறவர், நாம் பார்த்து ஓடிக்கொண்டிருக்கிறவர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்யக்கூடியவர், விசுவாசத்தை கனப்படுத்தக்கூடியவர், விசுவாசத்தை கனப்படுத்தக்கூடியவர், விசுவாசத்தை கனப்படுத்தக்கூடிய ஒருவர் நம்மோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? இன்னைக்கு நம்முடைய அனுபவங்கள்லாம் எப்படி இருக்கு? நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் எப்படி இருக்கு? நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கை எப்படி இருக்கிறது? ஆண்டவரை நாம் விசுவாசிக்கிறோமா? ஆண்டவரை நாம் நம்புகிறோமா? ஆண்டவர் மேல விசுவாசம் வச்சிருக்கிறோமா? அரசரவையிலே ஒருவரை பாட சொன்னார்களா, மன்னர் அழைத்து சொல்லுகிறார், நாளைக்கினுடைய பிறந்த நாள், என் தெய்வத்தை நீ புகழ்ந்து பாட வேண்டும். இவர் சொன்னார், இல்லை பாடமாட்டேன், இல்லை நான் பாடமாட்டேன், நான் என் தெய்வத்தை தவிர வேறு யாரை நான் புகழ்ந்து பாடமாட்டேன். மன்னர் சொல்லுகிறார், பாடியாக வேண்டும், பாடியாக வேண்டும். அடுத்த நாள் வீட்டில் கேட்கிறார்கள், பாடப்போகிறீர்கள்? ஆமாம், பாடல் தயாராகிவிட்டது. அரசரவைக்கு வந்தார், பாடச் சொல்லி அரசர் சொன்னார், எடுத்தார் வினயம் படித்தார், இயேசுவையே துதிசை, நீ மனமே இயேசுவையே துதிசை, கிறிஸ்தேசுவையே துதிசை. எல்லாரும் பயந்தார்கள், யானை காலிலே மிதிபட போகிறார் இவர் என்று சொல்லி. மன்னர் இறங்கி வந்து சொன்னாராம், உன் தெய்வத்தை மேலே வச்சிருந்த நம்பிக்கை அவர் மேலே வச்சிருந்த பத்தியா, அதனால் இந்த அரசரவையில் எப்போ வேண்டுமானாலும் உன் தெய்வத்தை நீ புகழ்ந்து பாடலாம் சொல்லி மன்னர் அவரை பாராட்டி சென்றார். விசுவாசம், விசுவாசம் அவரை கைவிடவில்லை. இன்னைக்கு நம்முடைய விசுவாசம் தலைகள் தாழ்த்து ஜெபிப்போம். தகப்பனே முகஸ்தோத்திரம், விசுவாசிக்கிற நம்புகிறனை கைவிடுகிற ஆண்டவர் அல்ல. இந்த மகிமை நேர் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.
ஆண்டவரே, இந்த மகிமையின் டிவி நடத்துகிற தெய்வ மனிதனை கத்தர ஆசீர்வதிப்பீரா. இந்த ஊழியத்திற்கு ஸ்பான்சர் பண்ணுகிற தெய்வ மனிதர்களை கத்தர ஆசீர்வதி உயர்த்தேர்னு காத்துக்கும். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.